Hi friends, welcome to Exam Tamil. Accounting videos நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ அதுல வந்து இந்த வீடியோல வந்து outstanding expense and accrued expense இதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து final accountsல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான அட்ஜஸ்ட்மென்ட் அண்ட் பிராக்டிகலி கூட நம்ம வந்து எங்கயாவது வர்க் பண்றோம். நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லயோ கம்பெனிலயோ அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது ஃபீல்ட்ல வர்க் பண்றீங்கன்னா இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எவ்ரி இயர் புக்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அக்ரூட் எக்ஸ்பென்ஸை ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும், அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். ஸோ அப்படின்னா என்ன, அதை நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்ட்ஸ்ல எதுக்கு பண்றோம், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்பென்சஸ் நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஒரு பிசினஸ்ல இருக்கும். எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட், சேலரிஸ், வேஜஸ். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம பே பண்ண வேண்டியது, ஆனால் பே பண்ணல, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். இப்போ இந்த மாதத்தோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து வந்திருக்கு, ஆனால் நான் வந்து போன மாதத்தோட பில்லும் பே பண்ணல, இன்னும் இந்த மாதத்தோட பில்லும் இன்னும் பே பண்ணல. ஸோ நான் வந்து பே பண்ணாமல் வச்சுருக்கேன் அதை அப்படின்னா அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், சிம்பிளாக அதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஏன் வந்து நம்ம அக்கௌண்டிங்கில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ரீசன் வந்து மேட்சிங் கான்செப்ட். நம்ம அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸில் மேட்சிங் கான்செப்ட்னு ஒன்று படித்தோம் இல்லையா, ஆல் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி மேட்ச்டு வித் இன்கம், கரெக்டா? ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்கம் இது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஒரு பீரியட், ஸோ இந்த பீரியட் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். இன்கம் ஆஃப் சேம் பீரியட், அதனால தான் நம்ம அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து 31st மார்ச் தான் அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியடுங்கிற கான்செப்ட் எதுக்குன்னா மேட்சிங் கான்செப்டுக்காக தான். அந்த பீரியடில் இருக்கிற எக்ஸ்பென்சஸை அந்த பீரியடில் இருக்கிற இன்கமோட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம், ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால இந்த அக்கௌண்டிங் பீரியட் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், அக்ரூட் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்கிறது. இப்போ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல் இயர் வந்து 2020-21, அதான் அதாவது 1st April 2020 31st March 2021 வரைக்கும். இப்போ இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுற அக்கௌண்டிங் பீரியட். இப்போ இந்த அக்கௌண்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீனில் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். ஸோ 1st April 2020 31st December 2020 வரைக்கும் ரெண்ட்டுங்கிற எக்ஸ்பென்ஸ் தான் இப்போ நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ ரெண்ட்டுங்கிறது மாதம் மாதம் பே பண்ணோம் இல்லையா, நம்ம வீடு வாடகைக்கு இருக்கோம் இல்லை கம்பெனி ஒரு வாடகை பில்டிங்கில் எடுத்து நடத்துகிறோம். ஸோ ரெண்ட்டுங்கிறது மாதம் மாதம் பே பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பென்ஸு. ஸோ இப்போ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பே பண்ணியாச்சு, ஆஸ் ஆன் 31st March இப்போ நான் சொல்கிறது. ஸோ 31st March அன்னைக்கு புக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து டிசம்பரோட ரெண்ட் வந்து பே பண்ணியாச்சு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மூணு மாதத்தோட ரெண்ட், அதாவது இந்த போர்ஷன் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மூணு மாதத்தோட ரெண்ட் வந்து அன்பெய்டு, அதாவது பே பண்ணலை அப் டு 31st March இது வந்து பே பண்ணல. இப்போ நம்ம பார்க்குறது என்ன, இந்த ஃபினான்ஷியல் பீரியட் தான். ஸோ 31st March வரைக்கும் என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு, 1st ஏப்ரல் பே பண்ணாலும் நமக்கு அது வந்து அடுத்த அக்கௌண்டிங் பீரியடில் வந்துடும். ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியடில் பே ஆச்சா இல்லையானா ஆகலை. ஸோ இந்த மூணு மாதம் ரெண்ட் வந்து அன்பெய்டு. இப்போ நான் வந்து ரெண்ட் வந்து மந்த்லி 10,000 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 9 months ரெண்ட், ஸோ 90,000, இந்த 90,000 வந்து பே பண்ணியாச்சு, மூணு மாதத்தோட ரெண்டு 30,000 இது வந்து பே பண்ணலை. இப்போ வந்து இந்த 30,000 நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அதாவது பே பண்ண வேண்டிய ரெண்ட் ஆனால் இன்னும் பே பண்ணலை, அந்த அக்கௌண்டிங் பீரியட் முடியும் போது நம்ம பே பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அன்பெய்டு ரெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சிம்பிளாக அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். ஸோ பே பண்ண வேண்டியது பே ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ இதை புரிஞ்சிடுச்சா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ஜேர்னல் என்ட்ரி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸோட ஜேர்னல் என்ட்ரி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், நம்மளே தான் கிரியேட் பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரிங்கிறது வந்து யாரோ ஒரு ஆள் கிரியேட் பண்ணி வச்சது தான்.
சோ நம்ம அப்படியே மங்க படிக்க தேவையில்ல எப்படி அந்த என்ட்ரியை பண்றோங்கறத நம்ம பாப்போம் சோ நமக்கு கான்செப்ட் தெரியும் டெபிட் என்ன பண்ணனும் கிரெடிட் என்ன பண்ணனும்ங்கறது தெரியும் இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படினா என்ன அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்ங்கறது நம்ம பே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பே பண்ண வேண்டியதுனா என்ன அது நம்மளோட லயபிலிட்டி கரெக்ட்டா சோ ஃபர்ஸ்ட் வந்து அத நம்ம கண்டுபிடிச்சாச்சு அது வந்து ஒரு லயபிலிட்டி இப்போ அடுத்து லயபிலிட்டியை என்ன பண்ணனும் நம்ம லயபிலிட்டியை என்ன பண்ணனும் எப்போதுமே கிரெடிட் பண்ணனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் டெபிட் வந்து EA எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசெட்ஸ் கிரெடிட் வந்து LIC லயபிலிட்டீஸ் இன்கம் அண்ட் கேபிடல் சோ இதெல்லாம் கிரெடிட் ஓகேயா சோ லயபிலிட்டி வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அதனால நம்ம இத கிரெடிட் பண்ண போறோம் அடுத்து இப்ப அடுத்த எஃபெக்ட் என்ன இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸை நம்ம பே பண்றோமா பே பண்ணா நம்ம கேஷ் இல்ல பேங்க் ஏதாவது ஒன்னா ஃபிட் ஆகும் நம்ம பே பண்ணல அதனால தான் இது அவுட்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ஆனா இது வந்து இந்த பீரியடோட எக்ஸ்பென்ஸ் தான் கரெக்ட்டா சோ இந்த ஜனவரி டு மார்ச் பே பண்ணாத ரெண்டும் நம்மளோட இந்த அக்கவுண்டிங் பீரியடோட எக்ஸ்பென்ஸ் தான் சோ அத நம்ம எக்ஸ்பென்ஸ்ல ஆட் பண்ணிக்கணும் நம்மளோட இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் நம்ம 90000 தான் காமிச்சிருக்கோம் இது வரைக்கும் 9 மாசத்துக்கானது ஆனா இந்த 30000 உம் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் தான் சோ அதையும் நம்ம எக்ஸ்பென்ஸ்ல ஆட் பண்ணனும் சோ இப்போ எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணனும் எக்ஸ்பென்ஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படினா என்ன பண்ணனும் டெபிட் பண்ணனும் சோ எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணனும் ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வந்துச்சா நமக்கு சோ எக்ஸ்பென்ஸ்ங்கறனால டெபிட் பண்றோம் லயபிலிட்டி இன்கிரீஸ் ஆகுது அதனால அதை கிரெடிட் பண்றோம் இப்போ இங்க நம்மளோட எக்ஸ்பென்ஸ் என்னது இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டதுல ரெண்ட் சோ ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் இதான் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அடுத்து லயபிலிட்டி என்னது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் சோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் னே நம்ம ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்பதானே தெரியும் அது பே பண்ண வேண்டிய ரெண்ட் னு இல்லனா பே பண்ண வேண்டிய ரெண்டா நமக்கு தெரியாது இல்லையா சோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கவுண்ட் சோ ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் அதுதான் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் outstanding rent account credit இது நம்மளோட liability amount என்ன வெறும் 30000 மூணு மாசத்துக்கானது மட்டும் தான் நம்ம பே பண்ணல சோ அந்த மூணு மாசத்துக்கான ரெண்ட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் எக்ஸ்பென்ஸ்ல அது என்ன பண்றோம் outstanding ஆ காமிக்கிறோம் சோ பே பண்ணும்போது இந்த outstanding account நம்ம டெபிட் பண்ணி கேன்சல் பண்ணிப்போம் சோ இப்போதைக்கு இது liability அதனால இத creditல காமிக்கிறோம் கரெக்ட்டா சோ இப்போ ரெண்ட் அக்கவுண்ட்ல ஒரு எஃபெக்ட் வரும் outstanding rent accountல ஒரு எஃபெக்ட் வரும் இப்போ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல இத என்ன பண்ணனும்னு பார்க்கலாம் சோ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல இப்ப நமக்கு இந்த அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி क्वेश्चनல வரும் அப்படினா ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்திருப்பாங்க ட்ரையல் பேலன்ஸ்ல நிறைய ஐட்டम्स இருக்கும் இல்லையா சோ ரெண்ட்ங்கிறது டெபிட் சைடுல வரும் எக்ஸ்பென்ஸ்ங்கறனால சோ ரெண்ட் வந்து 90000 இதுதான் ஆக்சுவலா பே ஆன ரெண்ட் சோ அது ட்ரையல் பேலன்ஸ்லயே வரும் நமக்கு ரெண்ட் 90000 அடுத்து கீழ ட்ரையல் பேலன்ஸ் ஃபுல்லா முடிஞ்சவனா அட்ஜஸ்ட்மென்ட்னு கொடுத்திருப்பாங்க அட்ஜஸ்ட்மென்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 3 मंथ्स ரூபீஸ் 30000 சோ அதாவது என்ன சொல்ல வராங்க இப்போ 30000 ரெண்ட் 3 மாசத்துக்கான ரெண்ட் பே ஆகல as on 31st மார்ச் பே ஆகல சோ இப்போ நம்ம இத प्रॉफिट அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படினு பார்க்கலாம் P&L அக்கவுண்ட்ல நம்ம என்ன காமிப்போம் ரெண்ட்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ் அதனால டெபிட் சைடுல காமிக்கிறோம் ரெண்ட் எவ்வளவு ரெண்ட் கொடுத்திருக்காங்க ட்ரையல் பேலன்ஸ்ல 90000 கொடுத்திருக்கு சோ 90000ங்கறத அப்படியே எழுதிட்டோம் இப்போ இதில தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம என்ன பண்ணோம் அதுவும் இந்த வருஷத்தோட ரெண்ட் தான் சோ அதையும் நம்ம எக்ஸ்பென்ஸ் தான் காமிக்கணும் அதனால இத ஆட் பண்றேனா இங்க ஆட் னு போட்டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் OS னா அவுட்ஸ்டாண்டிங் சோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 30000 டோட்டல் 120000 இந்த அவுட்டர் காலம்ல எழுதிக்கிறேன் சோ ரெண்ட் வந்து 90000 ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்தது இது அட்ஜஸ்ட்மென்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ட நம்ம இப்டி தான் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி காமிப்போம் சோ பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 30000 டோட்டல் 120000 சோ ஒரு மாசத்துக்கு 10000 ரெண்ட் ஒரு வருஷத்துக்கு 120000 இந்த 120000 தான் இந்த வருஷத்தோட ரெண்ட் அத நம்ம प्रॉफिट அண்ட் லாஸ்ல காமிச்சிட்டோம் அப்பதான் நம்மளால கரெகட்டான प्रॉफिट அரைவ் பண்ண முடியும் இப்போ பேலன்ஸ் ஷீட்ல என்ன எஃபெக்ட் இருக்கும் பார்க்கலாம் சோ இதான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டிஸ் இந்த சைடு அசெட்ஸ் இந்த சைடு இப்போ ரெண்ட்ங்கிறது பேலன்ஸ் ஷீட்ல வருமா வராது ஏனா ரெண்ட்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல only லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் தான் வரும் சோ ரெண்ட் ஒரு எக்ஸ்பென்ஸ்னால வராது பேலன்ஸ் ஷீட்ல இத நம்ம காமிக்கவே வேண்டாம் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்ங்கிறது வருமா ஆமா ஏனா ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்ங்கிறது ஒரு லயபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஒரு லயபிலிட்டி சோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்ங்கிறது நம்ம லயபிலிட்டில காமிக்க போறோம் எவ்வளவு அமௌண்ட் 30000
சோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 30,000 அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸ்ல காமிச்சாச்சு அவ்வளவுதான் இது ரெண்டே எஃபெக்ட் தான் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல சோ அவுட்ஸ்டாண்டிங் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன எக்ஸ்பென்ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்ல அதை ஆட் பண்றோம் சோ அது பிஎன்எல் அக்கவுண்ட்ல ஆட் பண்றோம் இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்புறம் அது ஒரு லைபிலிட்டி அதனால பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல காமிக்கிறோம் ஜேர்னல் என்ட்ரி நமக்கு தெரிஞ்சாலே ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நம்ம ஈஸியா போட்டுடலாம் சோ என்ட்ரி வந்து என்னது ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டூ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கவுண்ட் ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் லைபிலிட்டி ரெண்ட் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் அதுல அதை நம்ம ஆட் பண்றோம் அவ்வளவுதான் என்ட்ரி நமக்கு தெரிஞ்சாலே கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அதை வச்சு நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம போட்டுக்கலாம் பிஎன்எல்ல என்ன ஆகும் பேலன்ஸ் ஷீட்ல என்ன ஆகும் பிஎன்எல்ல என்ன இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரெண்டு தான் வரப்போகுது பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் ரெண்டு தான் வரப்போகுது ஸோ இதுல அது எதுல கேட்டகரைஸ் ஆகும்னு நம்ம பார்த்துட்டு அந்தந்த ஹெட்ல நம்ம போட போறோம் ஸோ நம்ம இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ அக்ரூட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டோட எக்ஸாம்பிள் எடுத்துருந்தோம் இல்லையா இந்த வாட்டியும் அதே ரெண்டோட எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ என்ன சேஞ்சுன்னு சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து ஒரு மந்தோட ரெண்ட் தட் இஸ் ஏப்ரலோட ரெண்ட் வந்து எப்போ பே பண்ணுவோம் யூஸ்வலாக அப்படின்னா 10th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்னு வச்சுக்கோங்க அதுதான் இப்போ டியூ டேட்டு ஸோ லேண்ட்லார்டுக்கு நம்ம அடுத்த மாதம் 10th தேதிக்குள்ளே ரெண்ட் பே பண்ணுவோம் ஸோ ஏப்ரலோட ரெண்ட் வந்து எப்போ பே பண்ணுவோம் 10th மே கரெக்டா மேவோட ரெண்ட் வந்து 10th ஜூன் ஸோ அந்த மாதிரி பே பண்ணிகிட்டே வருவோம் லாஸ்ட்டாக மார்ச்சோட ரெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து அடுத்த வருஷத்தோட 10th ஏப்ரல் தான் டியூ இந்த டியூங்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேர்டு ஏன்னா டியூ தான் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா டியூ தான் ஸோ இப்போ வந்து மார்ச்சோட ரெண்ட்டு என்னைக்கு டியூ ஆகுது 10th ஏப்ரல் தான் டியூ ஆகுது ஓகேவா ஸோ போன வருஷம் மார்ச்சோட ரெண்டு இந்த வருஷம் 10th ஏப்ரல் நம்ம பே பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் வருஷம் பே பண்ணிட்டு இருப்போம் ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த ஏப்ரல்லேருந்து பிப்ரவரி மாதத்தோட ரெண்ட் வரைக்கும் எல்லா ரெண்டும் பே பண்ணியாச்சு எதுவுமே பெண்டிங் இல்லை மார்ச்சோட ரெண்ட் வந்து ஏப்ரல் 10th தான் பே பண்ணோம் அதனால ஆஸ் ஆன் 31st மார்ச் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஆஸ் ஆன் 31st மார்ச் தான் ஸோ ஆஸ் ஆன் 31st மார்ச் வந்து ஒன்லி மார்ச்சோட ரெண்ட் தான் பெண்டிங் இருக்கு ஏன் ஏன்னா அது இன்னும் டியூ ஆகலை 10th ஏப்ரல் தான் டியூ ஆகுது ஸோ அப்போ நம்ம டெக்னிக்கலி பார்த்தா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை நம்ம கம்பெனியில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் நில் ஏன் மார்ச்சோட ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இல்லை டியூ ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் ஸோ டியூ ஆகிறதுக்கு முன்னாடி அதை அவுட்ஸ்டாண்டிங் சொல்ல மாட்டோம் ஓகே இப்போ அது கிளியர் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஸோ ஒரு விஷயம் டியூ ஆகிடுச்சு ஆனாலும் நம்ம பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங் இப்போ அக்ரூடுனா என்னன்னு பார்க்கலாம் இப்போ மார்ச்சோட ரெண்ட் வந்து அக்ரூ ஆயிடுச்சு தட் இஸ் மார்ச்சோட ரெண்ட் தான் அது மார்ச்ல தான் நம்ம அதுக்கான பெனிஃபிட்டை அனுபவிச்சிருக்கோம் மார்ச் மாதத்துக்கானது தான் அந்த ரெண்ட் ஆனால் அது ஏப்ரலில் தான் டியூ ஆகுது 10th ஏப்ரல் தான் டியூ ஸோ அப்படின்னா அது மார்ச் மந்தோட அக்ரூவல் ஸோ இங்கே தான் அக்ரூவல் கான்செப்ட் வருது ஸோ இப்போ நம்ம இந்த மார்ச் மாதத்தோட ரெண்ட்டை அக்ரூடு ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அக்ரூடு ரெண்ட்டை 31st மார்ச் அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக காமிக்கணும் ஏன் காமிக்கணும்னா அதே மேட்சிங் கான்செப்ட்னால தான் ஸோ ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்கான ரெண்ட்டு அந்த வருஷத்தில் நம்ம காமிக்கணும் பிகாஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பீரியட் ஷுட் மேட்ச் வித் இன்கம் ஆஃப் தட் பர்டிகுலர் பீரியட் அண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற புக்ஸ் எல்லாமே கேஷ் பேசிஸ் கிடையாது அக்ரூவல் பேசிஸ் ஸோ அக்ரூவல் பேசிஸ் தான் நம்ம பே பண்ணுறோமோ இல்லையோ அது அந்த மாதத்தோடதுன்னா அந்த வருஷத்தோடதுன்னா அந்த வருஷத்தில் தான் காமிக்கணும் ஸோ இந்த அக்ரூட் ரெண்டை இப்போ நம்ம காமிச்சு தான் ஆகணும் இந்த வருஷத்தில் ஓகே ஸோ இப்போ அக்ரூடு ரெண்ட்டுங்கிறது நம்ம காமிச்சு தான் ஆகணுங்கிறது டிசைட் பண்ணியாச்சு இல்லையா ஸோ இந்த அக்ரூட் ரெண்ட்டோட என்ட்ரி என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த வருஷத்தோட ரெண்ட் தான் அதனால இது வந்து எக்ஸ்பென்சஸில் நம்ம ஏற்றி தான் காமிக்கணும் கரெக்டா ஸோ இது என்ன எக்ஸ்பென்ஸ் ரெண்ட் ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் ஏன் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம் ஏன்னா அது ஒரே எக்ஸ்பென்ஸ் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் அதனால இதை டெபிட் பண்ணுறோம் இப்போ கிரெடிட் என்ன பண்ணுறது இந்த அக்ரூடு எக்ஸ்பென்ஸுங்கிறது என்னது அக்ரூடு ரெண்ட்டுங்கிறது பேயபிள் இந்த மாதத்தோட பேயபிள் பட் இன்னும் டியூ ஆகலை ஸோ அது நம்மளோட லயபிலிட்டி தான் இந்த மாதத்தோட லயபிலிட்டி தான் அதனால டூ ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட் இங்கே நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் வந்து
அது வரைக்கும் அது அக்ரூட் தான் சோ இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன் இப்போ சப்போஸ் மார்ச்சோட ரெண்ட் வந்து 31st மார்ச் அன்னைக்கு பேயபிள் ஓகேவா இல்ல 25th மார்ச் அன்னைக்கு பேயபிள் அப்படினு வெச்சுக்கோங்க அப்போ இது 25th மார்ச் அன்னைக்கு பேயபிள் சோ 31st வரைக்கும் அது பே பண்ணல அப்படினா இது நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் னு சொல்லுவோம் இப்போ அது பேயபிள் வந்து 10th ஏப்ரல் சோ இன்னும் டேட்டே வரல அசம் 31st நம்ம பாக்கும்போது இன்னும் டேட் வரல அப்ப இது என்ன சொல்லுவோம் நம்ம அக்ரூட் ரெண்ட் அப்படினு சொல்லுவோம் ஏனா எப்படியா இருந்தாலும் பே பண்ண வேண்டியது பட் இன்னும் டியூ ஆகல இது டியூ ஆயோ நம்ம பே பண்ணல சோ அது பேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இப்போ நம்ம வந்து நீங்க கவனிச்சிங்கனா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கும் இதே மாதிரி தான் நம்ம என்ட்ரி போட்டோம் கரெக்ட்டா ரெண்ட் அக்கவுண்ட் தான் டெபிட் பண்ணோம் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் னு நம்ம காமிச்சோம் ஏனா அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் ஒரு லயபிலிட்டி அதே மாதிரி ரெண்ட் பேயபிளும் ஒரு லயபிலிட்டி ரெண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் சோ நம்ம ஐடியலா ட்ரீட்மென்ட் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கும் அக்ரூட் எக்ஸ்பென்ஸ்க்கும் ஒரே ட்ரீட்மென்ட் தான் பண்றோம் ஏன் இது ரெண்டுமே வந்து நம்ம இந்த வருஷத்தோடது இந்த வருஷத்துல காட்டணும்ங்கிறதுக்காக தான் இந்த என்ட்ரி வந்து பாஸ் பண்றோம் சோ நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்பென்ஸ் வந்து ஏத்துறோம் அண்ட் லயபிலிட்டியை ஏத்துறோம் சோ இது வந்து ரெண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரெண்ட் பேயபிள் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் ரெண்டுமே வந்து லயபிலிட்டி அதனால இப்ப நம்ம வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல என்ன ட்ரீட்மென்ட் இருக்கும் இப்ப நீங்களே சொல்லலாம் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் ஃபர்ஸ்ட் பிஎன்எல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றோம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம் கரெக்ட்டா சோ இது வந்து எங்க வரும் இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் சோ பிஎன்எல் அக்கவுண்ட்ல தான் வரும் சோ பிஎன்எல் அக்கவுண்ட்ல வர எக்ஸ்பென்ஸ்ல நம்ம ஆட் பண்ணுவோம் இது கரெக்ட்டா சோ அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுமோ அதே ட்ரீட்மென்ட் தான் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணுவோம் லயபிலிட்டி சைடுல காமிப்போம் எதை காமிப்போம் இதை காமிப்போம் ஏன்னா இதுதான் லயபிலிட்டி கரெக்டா ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அக்ரூட் எக்ஸ்பென்ஸ்க்கு ரொம்ப மைனர் ஒரு தின் டிஃப்ரென்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்